அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம காமிக்கக்கூடிய ரெண்டு ஆட்டுமே தலச்சினியத்து குறை தாங்க. ரெண்டுமே தலச்சினியத்தில் இப்போ தான் குட்டி போட்டிருக்குது. இதில் என்ன நம்ம தகவல் சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குறால் வந்து பல்லையாட்டுக்கு பிறந்ததுங்க, இந்த குறால் வந்து கொடியாட்டுக்கு பிறந்ததுங்க. ஆனால் இரண்டுக்குமே பயன்படுத்தின கிடா இந்த கிடா தாங்கனாக்கா. என்ன தான் நம்ம விஷயத்தை சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் குறால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அருமையாக பார்க்குறது அழகாக இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது போட்டிருக்க குட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப சுமார் சைஸ், சின்ன சைஸாக இருக்குதுங்க. ஆனாக்கா இந்த குட்டி போட்டிருக்கு பாருங்கள், இந்த குறால் போட்டிருக்க இது கிடா குட்டி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா நெட்டு போக்கு, நல்லா உயரமாக போட்டுருக்கு பாருங்கள். இதில் நம்ம தெரிஞ்ச வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிடா, நம்ம அருமையான கிடாவை நம்ம பயன்படுத்த ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. இதையும் மீறி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாயாடு வழியிலையும் குட்டி பிறக்கிறது வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஆட்டுக்கு குட்டி சின்னதாக இருந்தாலுமே பால் வளமும் கம்மியாக தான் இருக்கும் போல இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த குறால் அது தலைச்சி குறால் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா குட்டி பெருசாக இருந்தாலுமே பால் வளமும் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. அதில் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தோன்னாக்கா, பல்லையாட்டுக்கும் கொடியாட்டுக்கும் உள்ள வித்தியாசமும் இதுதாங்க. நம்ம வந்து ஒரிஜினல் பல்லையாடும் ஒரிஜினல் கொடியாட்டு கிடா வச்சு தான் நம்ம பண்ணையை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வருஷத்துக்கு சில ஆடுகள் இருப்போம், சில ஆடுகள் தேவையான ஆடை வச்சுருப்போம், சில தேவையில்லாத ஆடுகளை கழிச்சிக்கிட்டே இருப்போம். இப்படியே நம்ம வையன் நகர்த்தும் போது நமக்கு கிடைச்ச பெரிய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடியாட்டில் வந்த ஆட்டுக்குட்டி ஒரு குட்டி தான் போட்டு ரெண்டுமே, இருந்தாலும் அதை பார்த்தோன்னா திட்ட காத்திரம் ஆரோக்கியமாக ரொம்ப பெருசாகவுமே இருக்குது. ஸோ அது சீக்கிரம் வளர்ந்துருங்க, இது சீக்கிரம் வளர்றது கம்மி. ரெண்டுமே குட்டி ஈனி நாலே நாலு நாட்கள் தான் ஆகுதுங்க. சில வித்தியாசங்கள் நேர்கள் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு என்னுடைய அனுபவம் வந்து மற்றவங்களுக்கு பாடமாக இருக்குங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். மற்றவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.